ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குஷிங் சிண்ட்ரோம் இந்த கண்டிஷன் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, நார்மலாக இந்த கண்டிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பிட்யூட்ரியிலேருந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஹார்மோன் அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக செக்ரெட் ஆகுது. அதனால் இதிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ரெண்டு ஹார்மோன்ஸ் கார்டிசால். ஸோ இது அட்ரினல் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்துது. ஸோ அட்ரினலேருந்து வரக்கூடிய கார்டிசாலும் இதுபோல் அட்ரினல், இது ரெண்டு ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகுது. ஸோ அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா அட்ரினலில் ஆண்ட்ரோஜெனிக் ஹார்மோன்ஸ், ஸோ இது ரெண்டும் அதிகமாகிடுறாங்க. ஸோ இந்த குஷிங் சிண்ட்ரோம்க்கான மேஜர் ஹார்மோன் பார்த்தோம்னா கார்டிசால். ஸோ இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அட்ரினல் கிளாண்டில் கார்டெக்ஸ் ரீஜியன்லேருந்து செக்ரெட் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த ஹார்மோன் தான் கார்டிசால் அப்படிங்கிறது. ஓகே, எதனால் இந்த ரெண்டு ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காசஸ், சில காசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கார்டிகோஸ்டீராய்ட் மெடிசின்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு இந்த ஹார்மோன்ஸோட லெவல் வந்து அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ கார்டிகோ ஸ்டீராய்ட் ஸ்ட்ரக்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா, நம்மளுடைய அட்ரினல் கார்டெக்ஸே டைரெக்டாக அதிகப்படியான கார்டிகோஸ்டீராய்ட்ஸை செக்ரெட் பண்ணிச்சு அப்படின்னா, ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த அட்ரினல் கார்டிகோஸ்டீராய்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அட்ரினல் ஹார்மோன்ஸில் ஒன்று வரும். ஓகேவா, அதாவது ஸ்டீராய்டு அப்படின்னா ஹார்மோன்ஸ், நமக்கு டெஸ்டோஸ்டீரான் அந்த மாதிரியான ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்டிகோஸ்டீராய்ட்ஸில் வரும். ஸோ இது எப்போ எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, அட்ரினலில் டியூமர் இருக்குது, அப்நார்மல் செல் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப எக்ஸஸாக இதுவே ப்ரொடியூஸ் பண்ணும். அதே போல் பிட்யூட்ரி கிளாண்டில் டியூமர் இருக்குது அப்படின்னா ஏசிடிஹெச் அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ இது அதிகமாகச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கார்டிசாலும் அதிகமாகிடும். இப்போ மேக்ஸிமம் பிட்யூட்ரியில் வரக்கூடிய டியூமர் அல்லது பிட்யூட்ரியோட மெலிக்னன்சினால தான் இந்த குஷிங் சிண்ட்ரோம் வருது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது நமக்கு குஷிங் சிண்ட்ரோமில் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். குளுக்கோனியோஜெனிசிஸ் ப்ராசஸ் நடந்து நம்மளுடைய சீரமில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிடும். ஆனால் அந்த குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு பேங்க்ரியாஸ்னால் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்சுலின் கம்மியாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அவங்களுக்கு வந்துடும், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்துடுச்சு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்புல ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மியாகிடும், இப்போ ப்ரோட்டீன் ஸ்டோர் ஆகிருக்கிறதுலாம் கம்மியாகிடும், மசில் வேஸ்டிங் நடக்க ஆரம்பிக்கும், ஹியூமரல் இம்யூனிட்டி ரெடியூஸ் ஆகும். ஹியூமரல் இம்யூனிட்டி ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்ஃபெக்ஷன் இதாக வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம அட்டாக் பண்ணிவிடும். அதே போல் சாஃப்ட் டிஷ்யூலலாம் பார்த்தீங்கன்னா கொலாஜன் லாஸ் ஆகிடும். கொலாஜன் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட் டிஷ்யூ எல்லாமே தின் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்கின் டிஷ்யூஸ்லேயே பார்த்தீங்கன்னா தின் ஆகிடும். அதே போல் ஈஸியாக தின்னாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக ப்ரூயிஸ் ஆகும், ஓகேவா, ஈஸியாக காயம் படும் இல்லையா, ஸோ அதான் ப்ரூயிசிங் ஈசிடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக வெயிட் கெயின் இருக்கும், எக்ஸசிவாக நமக்கு நிறைய எனர்ஜி இருக்கனால நமக்கு வெயிட் கெயின் இருக்கும். ஆனால் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும், தின் ஆர்ம் அண்ட் லெக் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் எல்லாமே தின்னாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய டங்க் ரீஜியன் மட்டும் கொஞ்சம் ஒபேஸ்டாக இருக்கும். அதே போல் ஃபேஸ் பார்த்திங்கன்னா நிலா மாதிரி புஃப்னும் மூன் ஃபேஸ் இருக்கும். அதே போல் கைஃபோசிஸ் டெவலப் ஆகிருக்கும் அவங்களுக்கு, கர்வேச்சர், இந்த கவர்ச்சர் வந்து அதிகமாக டெவலப் ஆகிருக்கும். போஸ்டீரியராக பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸாக பெருசாக தூக்கிட்டு இருக்கும், அதான் கைப்போசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். விஷுவல் டிஸ்டர்பன்ஸும் இந்த பர்சனுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கக்கூடியது. அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேர் ரொம்பவே தின்னாக இருக்கும், ஓகேவா, ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதே போல் நமக்கு பாடி, அதே போல் ஃபேஷியல் ஹேர்லாம் இன்க்ரீஸாக இருக்கும். ஹேரில் மட்டும் தின்னாகவும் இருக்கும், இன்க்ரீஸ்டு ஹேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே போல் நமக்கு ஏக்னே, ஓகேவா, ஸோ ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஏக்னேஸ்லாம் இருக்கும். அதே போல் நம்மளுடைய சீக் பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கும், சீக்கு ரெட்டாக இருக்குது. அதே மாதிரி பேக் சைடு ஹம்ப் ஹைப்போசிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ முதுகில் ஹைப்போசிஸ். அடுத்ததான் ஃபேஸ் பார்த்திங்கன்னா மூன் ஃபேஸாக இருக்கும், மூன் ஃபேஸ். அதே போல் அவங்களுடைய எக்ஸ்ட்ரிமிட்டிலாம் ஒல்லியாக இருக்கும், ஆனால் அவங்களுடைய ட்ரங்க் ரீஜன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒபீஸ்டாக இருக்கும், அங்கே தான் வெயிட் கெயினும் அதிகமாக இருக்கும், வெயிட் கெயின். அதே போல் நம்மளுடைய எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரிமிட்டியோட ஸ்கின்னும் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ ஸ்கின்னு தின்னாக இருக்குது, எக்ஸ்ட்ரிமிட்டியும் தின்னாக இருக்குது, ஆனால் நம்மளோட ட்ரங்க் ரீஜியன் மட்டும் பெருசாக இருக்குது, அதனால் வெயிட் கெயின் வருது. அடுத்ததாக எக்கிமோசிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்கிமோசிஸ் அப்படின்னா நமக்கு, அதாவது இப்போ நமக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகிரும், அந்த பிளட் வெசல் ரப்ச்சர் ஆகி அந்த ஸ்கின்னு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம எக்கிமோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஊண்டு ஹீலிங், நமக்கு புண்ணு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டிலே ஆகி ஊண்டு ஹீல் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பாக குஷிங் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
ஓகே, இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டயக்னோசிஸில் ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ 24 hours யூரின் டெஸ்ட், அதில் பார்த்தீங்கன்னா அன்பவுண்டு கார்டிசால் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்ததான் இன்னொரு டெஸ்ட் இருக்குது, டெக்ஸா மெத்தாசோன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெக்ஸா மெத்தாசோன் பார்த்திங்கன்னா ஓரலாக ஒரு 11 o'clock கொடுத்துறோம்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்த நாள் 8 o'clock பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கார்டிசால் லெவல் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்படி கம்மியாகிச்சு அப்படின்னா அவர் வந்து கார்டிசால் நார்மலாக சப்ரஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம், நமக்கு எல்லா ஃபங்க்ஷனும் ப்ராப்பராக நடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி சப்ரஸ் ஆகலை அப்படின்னா அவருக்கு கார்டிசாலில் ஏதோ ஒரு வேரியேஷன் இருக்குது. ஸோ அது வந்து குஷிங் சிண்ட்ரோமா கூட இருக்கலாம். ஓகே, அடுத்ததான் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டை பார்த்தோம்னா டேரெக்டாக பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட்லேயே ரேடியேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம், ரேடியேஷன் கொடுத்து பிட்யூட்ரி கிளாண்டோடைய செக்ரஷனை கம்மி பண்ணுறாங்க. அதே போல் அட்ரினல் ஹேண்டு ரொம்ப ரொம்ப பெரிய ஹைப்பர்ட்ரோபியாக இருக்குது அப்படின்றப்ப அட்ரினலெக்டோமி சஜஸ்ட் பண்ணுவாங்க, அட்ரினல் கிளாண்டே தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதையும் முடியல அப்படின்னா அட்ரினல் என்சைம்ஸை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கும் ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரக்ஸ் கொடுத்து நம்ம அட்ரினலை இன்ஹிபிட் பண்ண பார்ப்போம். அதே மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் மூலமாக இது வந்திருக்கு அப்படின்னா நம்ம மறுபடியும் ஸ்டீராய்ட்ஸ் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடணும். சுத்தமாக ஸ்டீராய்ட் யூசேஜே பண்ணக்கூடாது, அப்போ தான் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ஓகேவா, பியோக்ரோமா சைட்டோமா. ஓகேவா, ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அட்ரினல் கிளாண்டில் இருந்து அட்ரினலின் ரொம்ப அதிகமாக செக்ரெட் ஆகும். ஸோ அதைத்தான் நம்ம பியோக்ரோமட்டோ சைட்டோமா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு காரணமும் ஒரு டியூமராக இருக்கலாம். இது மேக்ஸிமம் பார்த்தோம்னா நம்மளுடைய அட்ரினல் மெடுலாக இருந்து செக்ரெட் ஆகக்கூடிய அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோனால் வரக்கூடியது. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குஷின் சிண்ட்ரோம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டிஷன் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டாட்டா.